CH2 double bond CH2 is ethene. Ethene O3 with acetone bar H2O. What is this reaction? This is osmolysis. Apo zinc podumbodhu namakku zinc bar H2O podumbodhu namakku enadhu, we call it as reductive osmolysis. அப்படினா என்ன அர்த்தம்? நமக்கு ஆல்டிஹைடு ஒரு கீட்டோன் அதோடு ஸ்டாப் ஆயிடும். சோ யூ வில் பி கெட்டிங் an ஆல்டிஹைட் ஆர் அ கீட்டோன். நமக்கு ஃபர்தரா அந்த ஆல்டிஹைட் வந்து ஒரு ஆசிடா நமக்கு போகாது. ஆசிடா போச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஆக்சிடேட்டிவ் ஓஸ்னோலைசிஸ் சொல்லுவோம். சோ ஜிங்க் போட்டிருந்தா, ஜிங்க் இல்லாம வெறும் H2O மட்டும் போட்டிருந்தா அது ஆக்சிடேஷன் ஆயிடும். இப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேக்குறாங்க. சோ CH2 டபுள் பாண்ட் CH2. இப்போ நமக்கு ஓசனோலைசஸ்ல நம்ம எப்படி போடுவோம், இப்படி பிரேக் பண்றோம். சோ வி கெட் அ ஓசோனைடு. ஓசோனைடு நமக்கு கிடைக்குது CH2 இங்க ஒரு ஓ, இங்க வந்து சிஓ, இங்க CH2. சோ இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா, சோ வில் பி கெட்டிங் இந்த CH2O. அப்புறம் இது எங்க என்ன இருக்கு? H2O இருக்குல்ல, அசிட்டோன் பார் H2. இந்த இது வந்து என்ன வரும்? H2O கூட ஜாயின் பண்ணி இது H2O2 மாறிடும். H2O கூட ஜாயின் பண்ணி இது என்னவா மாறிடும்? H2O2 மாறிடும். அப்புறம் இங்க என்ன இருக்கு? CH2O. சோ நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, டூ மாலிகுல்ஸ் ஆஃப் CH2O, தட் இஸ் டூ மாலிகுல்ஸ் ஆஃப் ஃபார்மால்டிஹைட். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? எக்ஸ் இஸ் டூ மாலிகுல்ஸ் ஆஃப் ஃபார்மால்டிஹைட். திஸ் இஸ் டூ சி ஹெச் சி ஹெச் ஓ டூ ஹெச் ஹெச் சி ஹெச் ஓ கிளியரா? ஸோ இதுல நீங்க ஒரு எக்ஸெப்ஷன் கேஸ் நீங்க பாத்துக்கணும். என்ன எக்ஸெப்ஷன் கேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஒருவேளை ஜிங்க் கொடுக்கல, ஜிங்க் கொடுக்காம நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க? O3 அப்புறம் வெறும் H2O மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு என்ன ஆயிடும்? இந்த ஃபார்மால்டிஹைட் ஃபார்மிக் ஆசிடா கன்வெர்ட் ஆயிடும். கிளியரா? இந்த ஜிங்கோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திஸ் ஜிங்க் வில் ரிமூவ், ஜிங்க் வந்து வில் ரிமூவ் H2O2. ஏன்னா H2O2 இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த CH2O, இந்த CH2O என்னவாயிடும் அப்படின்னு பார்த்தோம்னா HCOO H-ஆ மாறிடும், ஆக்சிடேஷன் ஆயிடும். கிளியரா? ஒன்லி ஆல்டிஹைட் வில் பி கெட் ஆக்சிடைஸ்ட். அதுவே வந்து கீட்டோன் இருந்தது, நமக்கு வரக்கூடிய ப்ராடக்ட் கீட்டோனா இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் வில் நாட் கெட் ஆக்சிடைஸ்ட். சோ இதுதான் நம்ம இது ஒன்னும் படிக்கும் போதே நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு ஒவ்வொன்னா படிச்சோமா நமக்கு ஈஸியா இருக்கும். ஏன் நம்ம ஜிங்க் யூஸ் பண்றோம், சில விஷயத்துல ஏன் நம்ம ஜிங்க் யூஸ் பண்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார்மால்டிஹைட். சோ ஃபார்மால்டிஹைட் வித் அமோனியா, இது நமக்கு ஒரு பெரிய நம்மளுடைய புக்ல ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் போட்டிருப்பாங்க தானே, தட் இஸ் ஹெக்ஸாமெத்திலின் டெட்ராமீன். நம்ம அதை என்ன சொல்லுவோம்? யூரோட்ரோஃபின். சோ வாட் இஸ் திஸ் ரியாக்ஷன்? யூரோட்ரோஃபின் ஃபார்ம் ஆகிற ரியாக்ஷன். சோ வாட் இஸ் திஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார்மால்டிஹைடு இஸ் HCHO. அதை நம்ம என்ன எழுதுவோம்? CH2 ஓகே, CH2O பிளஸ் NH3. கிளியர்? சோ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, வில் பி கெட்டிங் யூரோட்ரோஃபின். யூரோட்ரோஃபினோட ஸ்ட்ரக்சர் என்ன? அதுல என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா, 6CH2 இருக்கும். This is 6 and this is 4NH3. இதுல புஸ் வாட் அப்படின்னு பார்த்தோம்னா, CH2 6 டைம்ஸ், இது CH2 6 டைம்ஸ், அப்புறம் N வந்து 4 டைம்ஸ், பிளஸ் வாட்டர் மாலிகுல் வில் பி ரிமூவ்ட். கிளியரா? சோ திஸ் இஸ் ஹெக்ஸா, 6 கார்பன், 6 CH2 குரூப் இருக்கிறதுனால ஹெக்ஸா மெத்திலீன் டெட்ராமைன். கிளியர்? இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு பென்சின் ரிங் மாதிரி முதல்ல நம்ம போட்டுக்கலாம். தட் இஸ் பாத்தீங்கன்னா, N இங்க CH2, திரும்ப ஒரு N, அப்புறம் CH2, அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா N, அப்புறம் இங்க CH2, அப்புறம் இது N கூட ஜாயின் ஆகிடும். கிளியர்? சோ 3 N வந்தாச்சு, 4th N நடுவுல போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்?
இங்கே சிஹெச் டூ நடு நடுவில் ஜாயின் பண்ணிடும். அப்புறம் இந்த சிஹெச் டூக்கும் சரி இந்த எண்ணும் எண்ணும் சிஹெச் டூவில் ஜாயின் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த எண்ணும் இந்த எண்ணும் இந்த சிஹெச் டூவில் ஜாயின் ஆகிடும். அப்புறம் இந்த எண்ணும் இந்த எண்ணும் இந்த சிஹெச் டூவில் ஜாயின் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் யூரோட்ரோஃபின் யூஸ்டு ஃபார் யூரினரி இன்ஃபெக்ஷன். திஸ் இஸ் ஹெக்ஸாமெத்திலின் டெட்ராமீன். இந்த ப்ராடக்ட் தான் நமக்கு கிடைக்கும். கிளியர்? ஸோ என்ன கிடைக்குது? வாட் இஸ் ஒய்? ஒய் இஸ் ஹெக்ஸாமெத்திலின் டெட்ராமீன்.